வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி. 10 12 வகுப்பு மாணவர்கள் வந்து இப்போது திருப்புதல் தேர்வு எழுதிக்கிட்டு வர்றாங்க. இந்த திருப்புதல் தேர்வில் ஒவ்வொரு க்வெஸ்சன் பேப்பராக தொடர்ந்து லீக் ஆகிட்டு வரதை பார்க்குறோம். இதை பார்த்ததுக்கப்புறம் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய கலக்கம் ஏற்பட்டிருக்குது. ஆசிரியர்களும் உண்மையிலேயே வருத்தத்தில் இருக்கிறாங்க. ஸோ நன்றாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கவலையோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் தரக்கூடிய ஒரு தகவலை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்குது. என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காலாண்டும் அரையாண்டும் நடத்த முடியாத சூழலில் மாணவர்களுக்கு திருப்புதல் தேர்வு மூலமாக பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை முடிவெடுத்திருந்தாங்க. டிசம்பர் அனௌன்ஸ் நடக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருந்த எக்ஸாம்ஸ் வந்து ஜனவரிக்கு தள்ளி வைக்கப்பட்டு ஜனவரியிலும் நடத்த முடியாமல் பிப்ரவரி முதல் வாரத்தில் அப்படின்னு முடிவெடுக்கப்பட்டது. பொது தேர்வின் அடிப்படையில் மாநிலம் முழுக்க ஒரே வினாத்தால் கொடுத்து நடத்தப்படணும், மிகச்சிறப்பாக நடத்தப்பட்டு வெவ்வேறு பள்ளிகளில் திருத்தப்படணும் அப்படிங்கிற நிறைய திட்டங்களோட பள்ளிக்கல்வித்துறை இந்த தேர்வை முன்னெடுத்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக வினாத்தாள்கள் தொடர்ந்து லீக் ஆக ஆரம்பிச்சுது. கெமிஸ்ட்ரி வந்தது, மேத்ஸ் வந்தது, அடுத்து பயாலஜி, இனி நடக்க போகிற 10th பொறுத்த வரைக்கும், அடுத்து கடைசியாக நடக்க போகிற இங்கிலீஷ் எக்ஸாம் வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறையுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்து மத்தியிலையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பள்ளிக்கல்வித்துறை தெளிவான விளக்கங்களை கொடுத்துருக்காங்க, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வினாத்தாள்கள் வெளியான மாவட்டத்தை சேர்ந்த முதன்மை கல்வி அலுவலர் வந்து பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது கொடுத்துருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு பொது தேர்வு அனுபவம் கிடைக்கணும், 3 மணி நேரம் அவங்க தேர்வு எழுதுறதுக்கு தயாராகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த தேர்வுகள் நடத்தப்பட்டது. இதனுடைய மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. மாணவர்களை நிம்மதியடைய வைக்கக்கூடிய விஷயம் இதுதான். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் அடுத்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்துருச்சா அப்படின்னு சோசியல் மீடியாவில் தேடிக்கிட்டு இருக்கீங்க. இனி அதுக்கான அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு தான். இந்த மதிப்பெண்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து 2வது ரிவிஷன் டெஸ்ட்டும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2வது டெஸ்ட் வந்து கண்டிப்பாக நடக்க போகுது. அதுக்கு முறையான வகையில் நீங்கள் தயாராகிங்க. 3வது மிக முக்கியமான விஷயம், இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம் கண்டிப்பாக நடைபெறும், அதுவும் பாதுகாப்பான முறையில் நடைபெறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ பொது தேர்வுக்கு நீங்கள் தயாராகணும். பொது தேர்வுக்கான 3 மணி நேர எக்ஸாமாக தான் இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். மாணவர்களும் பெற்றோர்களும் அச்சப்பட தேவையில்லை. இந்த ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை நினச்சி அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அறிவிச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்வை நிறுத்த முடியாது, ஏன்னா டைம் இல்லை, பாடங்களை நடத்த முடியாது, எக்ஸாம் மறுபடியும் வைக்கிறதுக்கான டைம் இல்லை, அதனால் எக்ஸாம் வைக்க முடியாது, கொஸ்டின் பேப்பர் மறுபடியும் தயாரித்து அனுப்புறதுக்கும் டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த தேர்வுகள் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி அது அறிவித்தது தான். ஆனால் இந்த மதிப்பெண்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாக இருந்தது. அதே போல் பள்ளிக்கல்வித்துறையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மதிப்பெண்கள் எந்த விதத்திலையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. நீங்களுமே கொஸ்டின் பேப்பரை பார்த்து எழுதியிருந்தீங்கன்னா இந்த மார்க்கை கணக்கில் எடுத்துக்காதீங்க. ஒரு ப்ராக்டிஸாக 3 மணி நேரம் உட்காந்து எழுதுறதுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. இந்த மகிழ்ச்சியான தகவலை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.